அதாவது கார்த்தியை வச்சு எப்படி ரெண்டாவது படம் இயக்குனா அந்த டைரக்டர் வந்து மூணாவது படம் வந்து வேற லெவல் பெரிய ஹீரோக்கு போய் படம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா இப்போது இன்னொரு சென்டிமெண்ட்டும் இண்டஸ்ட்ரியில் பயங்கர தீவிரமாக பேசப்படுது அது நம்ம தளபதி சென்டிமெண்ட் தான் தளபதி விஜயை வச்சு ஒரு டைரக்டர் வந்து படம் பண்ணி ஜெயிஸ்டா அவரோட அடுத்த படம் வேற லெவல் படமாக தான் இருக்கும் வேற ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அட்லி தளபதி விஜயை வச்சு தெரி மெரிசல் பிகின்னு கலக்குனவரு இன்னைக்கு ஷாருக்கான வச்சு லயன் ஒரு செம்ம படத்தை எடுத்துருக்காரு பெரிய பட்ஜெட் படம் இந்தியாவிலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படங்களில் நம்பர் ஒன் படமாக அது வந்துட்டு இருக்கு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கன்ராஜ் மாஸ்டரில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரு இப்போ உலகநாயகன் கமலஹாசனை வச்சு விக்ரம்னு ஒரு மாஸ் படத்தை இயக்கிட்டு இருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் இப்போதான் பீஸ்ட் படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு போஸ்ட் பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இன்னும் ரிலீஸ் கூட ஆகல ஆனால் பாருங்க அவருக்கு வந்து அடுத்ததாக சூப்பர் சார் ரஜினிகாந்தே இயக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு ஸோ அடுத்தடுத்து விஜயை வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஹிட்டு கொடுத்தா அந்த டைரக்டர் அடுத்த படமே வேறு லெவல் படமாகவும் வேற லெவல் ஹீரோ வச்சும் படம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான சென்மெண்ட் ஓடிட்டுருக்கு இதுக்கு எல்லாமே அவங்க வந்து தளபதி விஜய் தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இது உண்மையும் கூட இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கவனமாக செல்வீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்